எங்க அப்பா என்ன பண்ணாருனாக்க, அந்த கலப்பையில நுனியில இருக்கிற அந்த கொழு இருக்குல்ல, அந்த கொழுவுக்கான கம்பியை வெளியில வாங்கிட்டு வந்தாரு. கடப்பார வெளியில இருந்து வாங்கிட்டு வந்தாரு. அருவாவுக்குரிய இரும்பு வெளியில இருந்து கொண்டு வந்தாங்க. மண்வெட்டிக்கான இரும்பு வெளியில இருந்து கொண்டு வந்தாங்க. வேற எதையும் வெளியில இருந்து வாங்கல. இந்த இரும்பு சாமான்கள் மட்டும்தான் வெளியில இருந்து வந்தது. அது என்னைக்கோ ஒரு தடவை வாங்குற சாமான், வேற எதுவும் வாங்கல. அந்த எங்க வயல் வரப்புல இருந்த அந்த பூவரச மரம் வாதமடிக்கு மரத்துல கரை இலதல கழிச்சு நிலத்துக்குள்ள போட்டுக்கிட்டோம். வயல்லயே முளைச்சிருந்த கொழுஞ்சு செடி அப்படியே மடக்கி உழுதுகிட்டோம். எங்க வக்கலை தின்னுட்டு வளர்ந்துருந்த அந்த மாடுகள் இருக்கு பாருங்க, அது போட்ட சாணிய எங்க மாடுகளை வண்டியில் கட்டி அதை கொண்டு போய் நிலத்துல சேர்த்துட்டோம். அப்ப எல்லாமே உள்ளூர்ல கிடைச்ச பொருள்களையே உள்ளுக்குள்ள போட்டு நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதனால எங்க அப்பா என்ன செஞ்சாரு அப்படின்னாக்க, நாலு பையங்களை கல்லூரி அளவுக்கு படிக்க வச்சிருக்கிறாரு, ரெண்டு பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க அப்பா கொடுத்த அந்த 2 ஏக்கரை 10 ஏக்கராக்கி எங்களுக்கு ஆளுக்கு 2 ஏக்கர் பிரிச்சு கொடுத்து செத்து இருக்கிறாரு. அப்ப அது என்ன பண்ணுதுன்னா, வெளியீடு பொருள் சாராத வேளாண்மைக்கு சரிங்க.